அதுவும் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்தது நாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மனநிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அங்க அங்க குடுகாட்டுல இடம் இல்லை, ரோட்ல எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் கணக்கு உண்டு, எந்த கவர்மெண்ட் யாரும் இது எவ்வளோ தயார் நிலையில இருந்தாலும் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மருத்துவ ஆலோசனை தர இந்தியாவின் சிறந்த, ஐ அம் வெரி ப்ரவுட் டு சே, இந்தியாவின் சிறந்த சுகாதாரத்துறை அமைச்சர், இந்தியாஸ் பெஸ்ட் ஹெல்த் மினிஸ்டர், இந்தியா இது நாள் முறைக்கும் பார்த்திராத ஒரு ஒரு சிறந்த ஹெல்த் மினிஸ்டரை நம்ம இப்போ வந்து பேட்டி எடுக்க போறோம். அவர் நிறைய ஹெல்த் நிறைய நமக்கு மருத்துவ ஆலோசனை தரப்போறாரு. அவர் இது நாள் வரைக்கும் செஞ்ச சில விஷயங்களை பார்க்கலாம். அவர் தான் இந்தியாவில் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், அதாவது தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், இந்தியாவோட மிகப்பெரிய சுகாதார திட்டமான இந்த NRHM கொண்டு வந்தது டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இதனால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவத்தின் போது இந்த தாய்மார்கள் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க இந்தியாவில், அது வந்து கிட்டத்தட்ட 55 விழுக்காடு குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவத்தப்போ இறந்துட்டு இருந்தாங்க, அது வந்து 50% 50% குறைஞ்சிருக்குது. இந்தியாவில மக்கள் தொகை 138 கோடி, அதுல நீங்க பாத்துக்கோங்க 55 விழுக்காடுகள் குறையுது. அதாவது பிரசவ போது இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட், அதே மாதிரி மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் வந்து 50 விழுக்காடு குறையுது, 50% குறையுது. அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை இவர் கொண்டு வந்த திட்டம் காப்பாத்தி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவரு 108 ஆம்புலன்ஸ் இந்த கொரோனா டைம்ல ரொம்ப முக்கியமா, அதாவது மக்களுக்கு சிறந்த ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் தான். நிறைய பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் கிடைக்காம இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் கூட 108 ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர், அதாவது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அண்ணாதான். அதே மாதிரி போலியோ 70s 80s 90s பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் முதல் 4 லட்சம் போலியோ கேசஸ் இருந்துச்சு, வருஷத்துக்கு 2 லட்சம் முதல் 4 லட்சம் கேஸ். அதுவும் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நாள் கணக்கு பாத்தீங்கன்னா 500 முதல் 1000 குழந்தைகள் வந்து பேராலிசிஸ் முடக்கம் ஆயிடுவாங்க இந்த போலியோனால. இதை இந்தியாவில இருந்து எராடிகேட் முற்றிலுமா அழிச்சது பாத்தீங்கன்னா அன்புமணி அண்ணா கொண்டு வந்த இந்த போலியோ வேக்சின் ப்ரோக்ராம் தான். இந்தியா முழுக்க வேக்சின் போட்டு போலியோவை எராடிகேட் ஒழிச்சு தள்ளினது அன்புமணி ராமதாஸ். அதே மாதிரி இந்தியாவில இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் ஆஷா திட்டம் மூலியமா அட்லீஸ்ட், அதாவது ஒரே ஒரு பெண்மணியாச்சு பாத்தீங்கன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியரா இருக்கிறாங்க, அதாவது சுகாதாரத்தை அவங்க கிராமத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆஷா திட்டம் மூலியமா கிட்டத்தட்ட 9 லட்சம் ஊழியர்கள் செவிலியர்கள் ஒவ்வொரு கிராமத்திலையுமே அட்லீஸ்ட் ஒருத்தராச்சு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்ததும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அப்படிப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கொரோனா இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு சில மருத்துவ ஆலோசனை தர வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் அசோக், எப்படி இருக்க? வணக்கம் சார்னு சொல்றதோட வணக்கம் மருத்துவர் அப்படிதான் சொல்லணும். சார், இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நான் நேத்துல இருந்து நிறைய கேள்விகள், நீங்க உங்களை பேட்டி எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய கேள்விகள் எங்கிட்ட முன் வைக்கிறாங்க. அதுல சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட நான் வைக்கிறேன். ஆஸ் அ பொலிட்டீஷியனா இல்லாம ஆஸ் அ மருத்துவரா, ஒரு மருத்துவரா, அரசியல்வாதி இல்லாம ஒரு மருத்துவரா உங்க பதில்களை நாங்க எதிர்பார்க்கிறேன். முதல் கேள்வி சார், இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட இருந்து நான் நேத்துல இருந்து இன்னைக்கு மட்டும் நான் நிறைய கேள்விகள் இது பண்ணியிருக்கேன். அதுல நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட முன் வைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எதுவும் கேள்விகள் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் காலம்ல போடலாம், கண்டிப்பா மருத்துவர் ராமதாஸ் சார் வந்து கண்டிப்பா நமக்கு ஆன்சர் பண்ணுவார். சார், முதல் கேள்வி, இது என் ஃப்ரெண்டு ரொம்ப கேட்டது, இந்த செகண்ட் வேவ் கொரோனா வந்து பயங்கரமா எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா தினம் 4000 கேஸ், 5000 கேஸ், கோயம்புத்தூர்ல இருந்து நான் பேசுறேன், 4000, 5000 கேஸ் வந்துட்டு இருக்கு. இது 2ஆம் அலைன்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் அலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி 3ஆம் அலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குதா? எல்லாம் பயந்துக்கிறாங்க, வீட்டெல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 4 பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செகண்ட் வேவ் பத்தி சொல்லுங்க சார். அதே மாதிரி தேர்ட் வேவ் வருமான்ட்டு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
கைக்குள் மருத்துவம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ஒரு மிக மிக ஒரு சோதனையான காலத்தில் இப்பொழுது நாம் எல்லோரும் இருக்கின்றோம். கொரோனா தொற்று காலம், நம் வாழ்நாளிலே இது போன்ற ஒரு காலம் கிடையாது. அதாவது போன வருஷம் 2020 சரி, இப்போ இந்த வருஷம் 2021 சரி, இது வந்து ஒரு பிளாக் இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ்னு சொல்லலாம். ஆனாலும் யாரும் அந்த அளவுக்கு இதில் வந்து எல்லா குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது முதல் அலையில், கடந்த ஆண்டு வந்த முதல் அலையிலோ இப்பொழுது இரண்டாம் அலையில் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம், செகண்ட் வேவ். இதில் இப்போ நான் சொல்லியிருக்கேன், எல்லா குடும்பம்னா அசோக் உன் குடும்பம் அங்கே இருக்கிற குடும்பம் கோயம்புத்தூர்லேயும் சரி, இப்போ இங்கே இருக்க சென்னையில் என்னுடைய அதாவது இன்னர் ஃபேமிலின்னு சொல்கிறது. இன்னர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், 100 பேரில் 20 பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இழப்புகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் வந்து 4 பேர் இறந்துருக்காங்க. இது இதில் நான் மருத்துவர், எங்கள் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 18 மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு இப்போ இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னா, சா மக்கள், கிராமத்து மக்கள், சாதாரண மக்கள்லாம் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும் நினைச்சே பார்க்க முடியும். இந்த ரெண்டாவது அலை இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் என்னன்னா, இப்பொழுது இந்தியாவில் இந்த செகண்ட் வேவ் வந்து பீக் அடைஞ்சிடுச்சு. ஏன்னா பீக்னா என்னன்னா, அது கிராஃப்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போய் அப்புறம் இறங்கும், கேஸ் இறங்கும், அதான் கிராஃப்ல பீக்னு சொல்லணும். பீக் உச்சம் போயிட்டு அப்புறம் இறங்கி அப்புறம் பிளாட்டோ வரணும். பிளாட்டோனா ஒரு சராசரியாக கொஞ்சம் சில கேசஸ்லாம் இருக்கும். கடந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் வேவ், இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தா மொத்தம் பாதிப்பு அரசாங்க கணக்கில் பாதிப்பு பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா 97,000 கேஸ் வரைக்கும் போச்சு. இது அரசாங்கம் அறிவித்தது. ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் இப்போ இந்த ப்ரோக்ராமில், அதிகாரபூர்வமானு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ, அதிகாரபூர்வமாக எவ்வளோ. இப்போ இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போனது வந்து 4.5 லட்சம் கேஸ் இந்தியாவில் ஒரு நாளைக்கு போச்சு. ஒரு நாளைக்கு 4.5 லட்சம் வந்து அதிகாரபூர்வமா உச்சத்துக்கு போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நடந்தது. ஓகே, 2 வாரமா கேஸ் 4.5 லட்சம், 4 லட்சம், 380, 350, 340, 320, 2, 190, 180, இன்னைக்கு கிட்டத்தட்ட 172 வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையறதுக்கு இன்னும் எப்படியாவது வந்து ஒரு 2 இல்லை 3 வாரத்தில் எப்படியாவது 50,000 கேஸ், 60,000 கேஸ் வரும். 2-3 எண்ட் ஆஃப் ஜூன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுக்க 20,000 கேஸ் இருக்கும் எண்ட் ஆஃப் ஜூன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 மாசமா 10,000, 12,000, 15,000 அப்படின்னு போயிட்டு இருக்கும். இது தமிழ்நாட்டிலேயும் பீக் அடைஞ்சிருச்சானா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பீக் அடைஞ்சது 2 வாரத்துக்கு முன்பு, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீக் அடைஞ்சு ஒரு 2-3 நாளுக்கு முன்பு. ஓகே, இப்போ தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சிட்டு வருது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் வேகமாக உச்சத்துக்கு அடைஞ்சிருக்கலாம் இந்த லாக்டவுன் வந்து கடுமையாக அமல்படுத்தி இருந்தா. ஏன்னா அது இல்லாமல் கடந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் திறந்து விட்டுட்டாங்க. இப்போ பஸ் லீவ் விட்டுட்டாங்க. ஆமாம், அதனால அந்த எஃபெக்ட் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும், இப்போதான் வரும். இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 நாள் கொஞ்சம் கேசஸ்ல வர்றது வந்து போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திறந்து விட்ட காரணத்துக்காக இப்போ வரும். இப்போ அடுத்தது ஒரு வாரமா ஊரடங்கு சொல்லியிருக்கிறாங்க, நல்ல முடிவு தான் அது. அதனால தமிழ்நாட்டிலையும் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது, கேசஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இப்போ மக்கள் வந்து ஏதோ குறைஞ்சிருது, அதனால வந்து ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த காரணம், ஏன் செகண்ட் வேவ் வந்தது, ஏன் ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது, தேர்ட் வேவ் வருமானு கேட்டிருக்கு, அதை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்து முக்கியமாக என்னன்னா, இதில் வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்களா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்களான்னு அதை அனலைஸ் பண்ணுறது நேரம் அது கிடையாது. மக்கள் கவனமாக இருக்கணும், முக்கியமாக மக்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா
இந்த கரோனா என்பது இது வந்து ஒரு தொற்று ஒரு வைரஸ் இது இது வந்து ஒருத்தருக்குல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து காற்று மூலமா அதிகமா பரவுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பொருள் தொட்டா இப்படி வரும் அப்படி வரும் டோர் நாப்ஸ் பாத்ரூம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து வெரி மினிமல் சான்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் இஸ் வெரி மினிமல். அதிகமா வந்து காற்று மூலமா அது காற்று டிராப்லெட்ஸ் அதாவது ஏசி ரூம்ல பார்த்தா இன்ஃபெக்டிவிட்டி ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. வெளியில காத்தோட்டமா இருக்கிறது வந்து இன்ஃபெக்டிவிட்டி வந்து கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் ஏசி ரூம்ல 100%னா வெளியில காத்து ஓட்டமா வரதுக்கா வந்து ஒரு 10-20% தான் சான்சஸ் இருக்கு. எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குங்க? அவ்வளோ டிஃபரன்ஸ், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏசி ரூம்ல வந்து அப்படியே காத்துலயே வந்து ஒரு 2-3 hours இருந்துட்டு இருக்கும் ட்ராப்லெட்ஸ்ல ஏசியில அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதனால அதை போய் வேற யாராவது சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ 30,000 கேஸ் இன்னைக்கு சொல்றாங்க. இப்போ டெல்லியில இதுக்கு முன்பு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40,000 கேஸ் வரைக்கும் போச்சு டெல்லியில. அப்புறம் 30,000, 28, 22 இன்னைக்கு டெல்லியில பார்த்தீங்கன்னா 990 கேசஸ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு டெல்லியில. மகாராஷ்டிராலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 92,000, 1,00,000 கேஸ் தான் மகாராஷ்டிராவில் போச்சு. இன்னைக்கு கிட்ட மகாராஷ்டிராவில் 22,000 கேஸ், கர்நாடகாவிலையும் ஒரு 20,000, கேரளாவிலையும் ஒரு 15,000, 16,000, தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட 30,000, இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாட்டில். ஆனால் குறைஞ்சிட்டு வருது, குறைஞ்சிடும்னு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால ஆனால் கவனமா இருக்கணும். பீக் தொட்டாச்சு இனி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்னா மூணாவது வேவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்களா? இப்போ மூணாவது வேவ் எப்படின்னா, இப்போ முதல் வேவ் முதல்ல வேவ்ல பார்த்தா இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த சைனா வூஹான்ல இருந்த வைரஸ் வந்து பாதிப்பு இந்தியாவில் அதே வைரஸ் தான். அங்கேருந்து இட்டலி போச்சு, ஸ்பெயின், ஜெர்மனி, யூரோப்லாம் போயிட்டு அமெரிக்காவெல்லாம் போச்சு, அப்புறம் அதுக்கு இந்தியாவில் வந்தது அதே வைரஸ் தான். இப்போ இந்த செகண்ட் வேவ் பிரச்சனை என்னன்னா அந்த வைரஸ் மியூட்டேட் ஆயிடுச்சு. சைனாவில் அந்த வூஹான் அந்த பகுதியில் இருக்கிற வைரஸ் மியூட்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த வைரஸ் முதல் அந்த வூஹானில் கண்டுபிடிச்ச வைரஸ் வந்து உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 600 முறைக்கு மேல மியூட்டேட் ஆயிருக்கு. 600 times it has mutated that virus உலக அளவில். ஆனா அதுல என்னன்னா முக்கியமா என்னன்னா சவுத் ஆப்பிரிக்காவில அங்க மியூட்டேட் ஆன அந்த வேரியன்ட் சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட்னு சொல்றது. பிரேசில் வேரியன்ட்னு ஒண்ணு பிரேசில்ல மியூட்டேட் ஆயிருக்கு. யூகே வேரியன்ட் யூகேல மியூட்டேட் ஆயிருக்கு. இந்தியாவில ஒரு வேரியன்ட் இந்தியன் வேரியன்ட் மியூட்டேட் ஆயிருக்கு. இந்த 4 variants தான் வந்து வேரியன்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு WHO அறிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 countries மியூட்டேட் ஆன வேரியன்ட் தான் கொஞ்சம் வீரியம் அதிகமா பரவத்தன்மை அதிகமா இருக்கு. மற்ற ஊர்ல மற்ற நாடுகளில் மியூட்டேட் ஆனதுல அது ஒன்றும் இல்லாத அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஒரு வைரஸுடைய தன்மை எப்படின்னா சாதாரணமாக ஒரு வைரஸ் எப்படின்னா இது வந்து மியூட்டேட் ஆகுதுன்னா இது இன்னும் ஈஸியாக பரவி அது உயிரோட இருக்கணும். உயிரோடனா அந்த வைரஸ் இல்லை அது இன்னும் பெருகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வைரஸ் ஒருத்தரை போய் தாக்குதுன்னா அந்த அவர் தான் ஹோஸ்ட், ஹியூமன் தான் ஹோஸ்ட் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும். அந்த ஹோஸ்ட்ல போய் தாக்குது அந்த அவர் இறந்துட்டாருன்னா அந்த வைரஸும் இறந்துடும். ஸோ அது மொத்தம் பரவ முடியாது. ஸோ அது போகப்போ யூஸ்வலாக என்ன வைரஸ் பிஹேவியர் எப்படின்னா அது கொஞ்சம் தன்மையாக குறைஞ்சி வீரியம் குறைஞ்சி குறைஞ்சி மியூட்டேட் ஆகி போய் அது பரவி அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும், வீரியமே இருக்காது. சோ அது அது வந்து வைரஸ் உடைய பிஹேவியர் ஸ்ட்ராங்கா இருக்குமானா இல்ல? இப்போ இந்த வேரியன்ட் எப்படின்னா இந்தியன் வேரியன்ட் அப்படின்னு இந்தியாவில் மியூட்டேட் ஆகிறது பாத்தீங்கன்னா இப்போ இப்ப செகண்ட் வேவுக்கு லிட்டரலி 70-80% காரணமே இந்த இந்தியாவில் மியூட்டேட் ஆனது. மீதி இருக்கிற 20-30% வந்து யூகேல இருந்து வந்த வேரியன்ட், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த வேரியன்ட் எல்லாம் அதெல்லாம் அதனா காரணம் அதெல்லாம். அதனாலதான் இவ்வளோ இந்த இந்தியாவில் இந்த மியூட்டேட் ஆனது வேரியன்ட் வைரஸ் வந்து ரொம்ப வீரியம் கொண்டது, ஈஸியா பரவக்கூடியது. ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்தது வந்து அந்த அளவுக்கு பரவலை.
இதுல வந்து சாதாரணமா அந்த பக்கம் போனாலே அது சுவாசிச்சாலே வருது, அந்த அளவுக்கு இந்திய பரவி இருக்கு. தாக்கம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 100,00,000 ஐசியூ பெட்ஸ் தான். மொத்தம் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் எல்லாமே நம்பர் ஆஃப் பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி 15-20 lakh பெட்ஸ் இருக்கு. ஆனா ஐசியூ பெட்ஸ் பார்த்தா 100,00,000 தான். இப்போ இந்தியா முழுக்க கெப்பாசிட்டி. இப்போ ஒரு வைரஸ் திடீர்னு தாக்குது, இது எந்த நாட்டும் வந்து தயாரான சூழல்ல இருக்க முடியாது. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கோ, அமெரிக்கா வந்து மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இன் த வேர்ல்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட வந்து 600,000 பேர் இறந்துருக்கிறாங்க, அங்கு கோடிக்கணக்கான மக்கள் பாதிப்புப்பட்டிருக்காங்க. அப்போ அமெரிக்கா வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் காட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஜெர்மனி, யூகே, என்ஹெச்எஸ் யூகேன்னு சொல்லுது, என்ஹெச்எஸ் சிஸ்டம் யூகே, அங்கேயே 1,00,000-2,00,000 பேர் இன்னும் இறந்துருக்கிறாங்க யூகேல. அப்போ இதெல்லாம் வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ண, இதை வந்து நான் யாரையும் இந்த நேரத்தில் குறை சொல்ல முடியாது. கவர்மெண்ட்ல இவங்க சரியா பண்ணல, இவங்க பண்ணல, அவங்க பண்ணல, யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து தயார் சூழல் நிலையில எந்த உலகத்துல எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் சில கேள்விகள்லாம் இருக்கு, செகண்ட் வேவ் வரும்னு சொன்னாங்களே, ஏன் கொஞ்சம் தயார் நிலையில இருக்கலாமே. அதுவும் சரிதான், அதுவும் ஒரு ஒரு காரணம் இருக்கு. கொஞ்சம் தயாராக இருந்திருக்கணும், எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி வலியுறுத்தி இருக்கணும், அரசாங்கமும் கொஞ்சம் கேட்டிருக்கணும். ஏன்னா இந்த இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தா நம்ம ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து வல்லரசு நாடா மாறணும் நம்மளுடைய, ஆனால் நமக்கு இந்த ஆக்சிஜன் வந்து பங்களாதேஷ் நமக்கு கொடுத்தாங்க, மலேசியா, சிங்கப்பூர் கொடுத்தாங்க, அமெரிக்காவில் இருந்து வாங்கணும், இந்த மாதிரி நாடுகள்லாம் நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குற சூழல்ல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அடுத்தடுத்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப நான் நம்பர் சொல்லியிருக்கேன், அசோக் இப்போ உச்சம் வந்து 4.5 lakh கேஸ் உச்சம்னு நம்பர் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் 4.5 lakh 4,00,000 கிட்டத்தட்ட 25,000. இது வந்து அதிகாரப்பூர்வமா, ஆனா ஆஸ் அ டாக்டர் பிராக்டிக்கலா வர அங்கங்க பேசி எனக்கு இன்ஃபர்மேஷன் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, என்னுடைய கணக்கு ஒரு நாளைக்கு இந்தியாவில் அந்த உச்சத்தில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மினிமம் 20 lakhs இருக்கும். மினிமம் 20 lakh, அதாவது ஒரு நாள்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து 20,00,000 சொல்றீங்க. மினிமம் ஒரு 20,00,000 இருக்கும். ஏன்னா இது நான் சும்மா நான் சொல்லலை, இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல ஐசிஎம்ஆர் வந்து ஒரு 0 positivity டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 0 positivity எப்படின்னா, அவங்க கிட்ட டெஸ்ட் பண்ணி ஆன்டிஜென்ஸ் இருக்கான் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல, ஆன்டிபாடி டெஸ்ட் இருக்கான் பார்ப்பேன். ஆன்டிபாடிஸ் வந்து எப்படின்னா ரெண்டு வகையில் வரும் ஆன்டிபாடிஸ். ஒன்று இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போச்சுன்னா அது நேச்சுரல் ஆன்டிபாடிஸ். ரெண்டாவது ஆன்டிபாடிஸ் வந்து வேக்சின் மூலமா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டியூஸ்ட் ஆன்டிபாடிஸ். ஆர்டிஃபிஷியல் எல்லாம் நேச்சுரல் தான், நம்ம வேக்சின் மூலமா இன்டியூஸ் பண்ணி அதுக்கு உடம்புல ஆன்டிபாடிஸ் தயார். இப்போ அந்த 0 positivity பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டிபாடி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா, அப்போ பார்த்தா 20% ஆஃப் த பாப்புலேஷன் வேர் இன்ஃபெக்டட் இன் ஐசிஎம்ஆர் கூட இருப்போம். 20 விழுக்காடு மக்கள் ஃபர்ஸ்ட் வேவ்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல கவர்மெண்ட் ஃபிகர்ஸ் டோட்டலாக பார்த்தா லிட்டரலி 64 lakh பீப்புள் ஆர் அஃபெக்டட்னு வந்தது, அரௌண்ட் 64-70 lakh பீப்புள். ஐசிஎம்ஆர் 0 positivity டெஸ்ட் அதுக்கப்புறம் பண்ணது பார்த்தா 20%னா, எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய 136 கோடி, எக்ஸாம்பிள் 20% அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 கோடி, 130 கோடின்னு வச்சுக்கோங்க, எனக்கு 26 கோடி எஃபெக்ட், இன்னும் 20 கோடி கூட வச்சுக்கோங்க, 20 கோடி கூட அஃபெக்டட். ஸோ அப்போ கவர்மெண்ட்ல வந்து 65-70 lakhs, ஆனால் 20 crore பீப்புள் ஹாவ் பீன் இன்ஃபெக்டட் ஐசிஎம்ஆர் 0 positive. இந்த வேவ்ல செகண்ட் வேவ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லிட்டரலி இப்போ இன்னைக்கு 2 crore 77 lakh பீப்புள் ஹாவ் பீன் அஃபெக்டட் இன்னைக்கு. இப்போ இடையில ஒரு 0 positivity வந்து லிட்டரலி 30%ன்னு சொல்லிட்டு ஒன்று செய்தி வந்தது, ஆனால் இன்னும் அஃபிஷியலாக ஐசிஎம்ஆர் எடுக்கல. இப்போ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா
இது இறங்கின வேவ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சீரோ பாசிட்டிவிட்டி நம்ம பார்க்கறது. ஸோ அப்போ ஈவன் 30% எடுத்து கணக்கு எடுத்துக்கோ. ஏன்னா இப்போ என் கணக்கு 40 கோடி. ஏன்னா என்னுடைய கணக்கு இதை வந்து ஐ மே பி ராங், ஐ ஹோப் ஐ எம் ராங், பட் இதுல லிட்ரலி என்னுடைய கணக்கு இந்த இந்த முறை இன்ஃபெக்ஷன் வந்து லிட்ரலி அரௌண்ட் 40-50% of our population may have been infected or in the next till this wave dies down. இது வந்து பெரிய பாப்புலேஷன் இதெல்லாம். இது எந்த கவர்மெண்ட் யாரும் இது எவ்வளோ தயார் நிலையில் இருந்தாலும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பெட்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் நம்ம எவ்வளோ இன்டூ 10 கிரியேட் பண்ணாலும் பத்தாது, அந்த அந்த பீக்கில் பத்தலை. இப்போ இன்னைக்கு குறைஞ்சிருச்சு, ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை, பெட்ஸ் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு இருக்குது, அந்த மருந்தும் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால் அந்த ஒரு பேர்டன் இல்லை. அதனால் இந்த இந்த கணக்கு இந்த கணக்கெலாம் பார்த்தா நம்பர்ஸ் வேறு மாதிரி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெத்ஸ், இப்போ நீ இப்போ வந்து டெத் ரேட்டுன்னு அப்படி பார்த்தா எவ்வளோ அஃபெக்டட், அதில் வந்து பர்சன்டேஜ் இன்னைக்கு 2,77,00,000 பீப்புள்னு சொல்லிட்டு கணக்கு வந்திருக்கு. இந்தியாவில் மொத்தம் டெத் ரேட்ஸ் வந்து 3,20,000. அதிகாரப்பூர்வ கணக்கு, கவர்மெண்ட் கணக்கு 3,20,000, 3.5 லட்சம் வச்சுருக்கேன். ஸோ இதில் பாதிப்பு 2.25 கோடி, அந்த டெத்ஸ் வந்து 3.5 லட்சம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.1% 1.2% வருதா? அப்ராக்சிமேட்லி. அப்போ டெத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து 0.9% இருந்தது, இப்போ வந்து 1.2% கிட்ட இருக்கு. சில நாடுகள்ல வந்து 2% 2.5% எல்லாம் பிரேசில் அந்த மெக்சிகோ எல்லாம் பாத்தீங்கன்னா மெக்சிகோ ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு அக்கார்டிங் அவர் பாப்புலேஷன் பீப்புள் இன்ஃபெக்டட் நம்பர் ஆஃப் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கம்மி தான், மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணா கம்மி. ஆனா நம்பர்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு வேற நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஹியூஜ் நம்பர்ஸ் இந்தியாவில். அதான் நமக்கு அது வந்து இட்ஸ் அ பூன் அஸ் வெல் அஸ் அ பெயின். பாப்புலேஷன் இஸ் அ பூன் அஸ் வெல் அஸ் அ பெயின். ஏன்னா பூன்னா நமக்கு நல்ல யங் பாப்புலேஷன் இருக்கு, ஆனால் பெயின் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் லிட்ரலி மைண்ட் பாக்லிங். இது ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் அஃபெக்டட் அதில். அண்ட் இது வந்து நமக்கு தெரிஞ்சு இப்போ சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. கிராமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம், ரொம்ப இருக்கு கிராமத்தில் எவ்வளோ இஷ்யூஸ். தமிழ் அண்ட் தமிழ்நாடு வந்து வி ஆர் பெட்டர் ஆஃப். நீ யூபி, நீ பீகார், நார்த் இந்தியாலாம் வெளியில் யாரும் சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழல் வந்தது. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கம்மி பேக் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் மொத்தமாக அஃபெக்டட் அப்படின்னு பார்த்தோன்னா லிட்ரலி 20 லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோடைய கணக்கு. அண்ட் எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்கன்னு லிட்ரலி 22,000 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு கவர்மெண்ட் கணக்கு சொல்லிட்டாங்க. இவ்வளோ இந்த கொரோனாவில் முதல் போன வருஷம் இந்த வருஷம் சேர்த்து இந்த கணக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நான் நம்ப மாட்டேன். ஓகே, அது டாக்டர் அஸ் அ ஃபார்மர் மினிஸ்டர் இதெல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு என்னன்னா திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறோம், டிரான்ஸ்பரண்டாக இருங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா ஆக்சுவல் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா மக்களும் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 9,490 டெத்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த பீக்கில் ஏதாவது லாஸ்ட் வீக், அதுக்கு முந்தின வீக், இந்த லாஸ்ட் 3 வீக்ஸில் 300, 295, 270, 350 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு கணக்கு. அது நிச்சயமா என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா தர்மபுரியில் அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு கவர்மெண்ட்ல ஒரு டெத்துன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நம் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 டெத்ஸ் தர்மபுரியில் நடக்கும்.
நான் சொல்றது டவுன்ல சொல்றேன், கிராமத்துல இல்ல டவுன்ல மட்டும். ஏன்னா அங்க அங்க சுடுகாட்டுல இடம் இல்லை, அங்க ரோட்ல எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் கணக்கு ஒன்றுதான் சேலத்துல, கவர்மெண்ட் கணக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கவர்மெண்ட் கணக்கு வந்து 7. கிட்டத்தட்ட சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அன்னைக்கு ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல செய்தி எனக்கு அங்க அங்க வந்ததெல்லாம் செய்தி. ஸோ அப்போ நீங்க கவர்மெண்ட் கணக்கு எவ்வளோ ஆக்சுவல் எவ்வளோன்னு நீ கணக்கு பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, இட் வில் பி இன்டு 5 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் பெங்களூர்ல ஜிஹெச்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா 85 பேர் இறக்குறாங்க, இஎஸ்ஐல 15 பேர் இறக்குறாங்கன்ட்டு தகவல் வருதுங்க. பட் அன்னைக்கு சொல்லப்பட்ட கணக்கு பாத்தீங்கன்னா 21 பேர் தான் வருது அப்படின்னு. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, 4வது ஊடகம் அதாவது 4வது தூணான ஊடகங்களும் இத பத்தி எழுத மறுக்கிறாங்களேனா? அது இந்த 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 ஷோ அது வேண்டாம், ஊடகம் பத்தி பேச தனியா நமக்கு வச்சுக்கலாம். இந்த லெசர் சேர் த பெட்டர், ஏன்னா ஊடகம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி என்ன மாதிரி சரியா இருக்கிறாங்களான்னு இதுல நம்ம வி டோன்ட் வாண்ட் டு லிங்க் டாபிக். அதுல இதுல கமிங் பேக், இப்போ இந்த நம்பர்ஸ் எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க என்ன, இதுல என்னன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட் வந்து எப்படின்னா அந்த இறந்தவங்க சொந்தக்காரங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா சர்டிபிகேட் கார்டியாக் அரெஸ்ட்னா அந்த உடலை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், சொந்தக்காரங்களுக்கு வந்து ஓ வீட்டுக்கு எடுத்துட்டு போ, இல்லைன்னா நாங்கள் வந்து கார்பரேஷன்லயோ நகராட்சியிலயோ அதெல்லாம் வந்து அது நாங்களே அடக்கம் பண்ணணும், யாரும் 4 பேர் தான் வர முடியும் சொந்தக்காரங்க. அப்போ வந்து அவங்களே வந்து சரி பரவாயில்லைங்க சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க சைட்லயும் வந்து கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பரவாயில்ல எண்ணிக்கை குறைய குறைச்சலா காமிக்கிறத பார்த்தா அதனால என்ன கவர்மெண்ட் வந்து கட்டுப்பாட்டுல இருக்கு, இந்த கட்டுப்படுத்திடுது. நான் கவர்மெண்ட்னு சொல்றது வந்து இந்த கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முந்தைய கவர்மெண்ட்டும் சரி, ஓகே ரெண்டு கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முந்தின இருந்த கவர்மெண்ட்டும் சரி, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல ரெண்டு பேருமே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவா காமிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான டெத் ரேட்ஸ் கேசஸ் இருக்கு, ஆனால் டெத் ரேட்ஸ் கம்மி இது போன்று. ஆனால் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து சரியா இருக்கா கரெக்டா, எவ்வளோ எண்ணிக்கையோ எவ்வளோ டெத்ஸோ கரெக்டா இருக்கு. கேரளாவிலும் அது மாதிரி தான் இருக்கு, கர்நாடகாவில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி யூபிலையும் ஒன்றுமே நமக்கு தெரியல, வெளியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா. ஆனால் அவ்வளோ பாதிப்பு நம்ம தான் பார்த்தோமே படத்துலலாம், கங்கை ஆற்றுல அப்படியே பிணத்தை வந்து விட்டு அது பீகார் வரைக்கும் இங்க இருந்து விட்டு அங்கிருந்து பீகார்ல கிட்டத்தட்ட 200-300 பிணங்கள் வந்து போட்டாங்க. அதெல்லாம் உலகத்துல எங்க நடக்காதது, நடந்து இருக்கு இந்தியாவில நடந்துருக்கு. அதான் இது வந்து திருப்பி திருப்பி இது ஒரு நமக்கு ஒரு படிப்பினை படிப்பினைன்னு நம்ம சொல்லிருக்கோம். பட் ஆர் வி லேர்னிங், ஹாவ் வி லேர்ன்ட் அப்படிதான், அது ஒரு இதான் ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது வந்து ஆனா இதே நேரத்துல இந்த நேரத்துல நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு அது இவங்க காரணம் இவங்க காரணம்லாம் நமக்கு குறை சொல்ல நேரம். ஒரு கேள்வி கேட்டா இதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து, அரசியல் ரீதியா வேணாம் பட் இதுக்கான பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேவ் அதாவது முதல் அலைய வந்து அதிமுக அரசாங்கம் வந்து கையாண்டுச்சுங்க, ரெண்டாம் அலைய வந்து இப்போ தொடங்கினது அதிமுக அரசாங்கம்னாலும் இப்ப வந்து திமுக அரசாங்கம் வந்து இதை பார்த்துட்டு வராங்க. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் எப்படி செயல்படுது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, யாராச்சும் பெட்டரா செஞ்சிருக்காங்களா இல்ல அது அதை பொறுத்து அரசியல் பேச வேணாங்க. பட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொன்னு நான் சொல்றது, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் தி பாலிடிக்ஸ் இன் தி இஷூல. அவங்கவங்க அவங்கவங்க ரோல் பிளே பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப என்ன இஷ்யூனா, இப்ப செகண்ட் வேவ்ல பிரச்சனை என்னன்னா எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல 5 ஸ்டேட் எலெக்ஷன் வந்தது அந்த நேரத்துல, அது ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு இந்த செகண்ட் வேவ். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் இந்த செகண்ட் வேவ். ஏன்னா அது கும்பல் சேர்க்கறது பண்றது, அந்த கும்பல் சேர்க்கறது மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த நேரத்துல வந்து சீஃப் மினிஸ்டர், இதுக்கு முன்பு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுல அதிகாரம் இல்லை. அதாவது ஒரு ரிவ்யூ மீட்டிங் கூட அவருக்கு பர்மிஷன் கிடைக்கல. அப்போ அந்த கிட்டத்தட்ட அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடிச்சு
கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம ஸ்டாப் கேப் கவர்மெண்டா இருந்தது இல்ல இல்ல அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு உபயோகம் அது இருந்தா கூட அதிகாரிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அந்த ஒரு ஒரு மாசம் வந்து we were left all alone அப்புறம் புது கவர்மெண்ட் வந்திருக்கு இப்போ திமுக கவர்மெண்ட் வந்திருக்கு அந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க சொல்லி அந்த லாக்டவுன் பண்ணாங்க ஆனா பத்து நாள் அந்த லாக்டவுன் கணக்கிலே வராது அதுவும் கொஞ்சம் கடுமையா கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த பீக் எல்லாம் நம்ம அடைஞ்சு ஓரளவுக்கு நமக்கு இப்ப இன்னைக்கு 30,000 கேஸ் 31,000 கேஸ் வந்து இன்னும் ஒரு 5,000 கேஸ் வந்துட்டு இருக்கு நீங்க இனிஷியலா சொல்லிட்டே இருந்தீங்க அத முன் வச்சிட்டே இருந்தீங்க பல முறை சொல்லி இருக்கோம் ஏன்னா அது ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட போயிட்டு ஐயா கொஞ்சம் பாத்துக்கோப்பா கொஞ்சம் நடந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேக்குற மாதிரி எல்லாம் இல்ல சில நேரத்துல வந்து அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சு கொஞ்சம் பயமுறுத்தணும் பயமுறுத்தணும்னா ஏன்னா ஏதோ அவங்க மாட்டும் போய் வந்துகிட்டு ஏதோ ஏதோ நடக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்தது நாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மனநிலையில இருக்கிறாங்க இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸோட பிஹேவியர் வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல எப்படி இருக்கும் இப்படி இருக்க போகுதுன்னு ஏன்னா இதுக்கு நிறைய சர்ச்சையெல்லாம் இருக்கு இது வந்து லேப் க்ரோன் வைரஸா இல்லை நேச்சுரல் வைரஸா அதெல்லாம் இருக்கு அது நமக்கு விடையை தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அமெரிக்காவிலும் இப்போ ஒரு பைடன் அவர் வந்து இப்போ 3 மாசத்துல வந்து அவருக்கு ரிப்போர்ட்ஸ் வேணும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க லேப்ல இருந்து வந்ததா இல்லை நேச்சுரல்ல இருந்து வந்ததான்னு சொல்லிட்டு ஏன்னா இது வைரஸ் வந்து லேப் பிஹேவியர் மாதிரி தெரியலையே யூஸ்வலா வைரஸ் எவ்வளோ நம்ம வைரஸ் பார்த்துருக்குறோம் வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்கும் இன்குபேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் இன்ஃபெக்டிவிட்டி வரும் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ செஞ்சால் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு இந்த வைரஸ் வந்து இன்னும் வீரி அதிகமாக தான் போயிட்டுருக்கு இன்குபேஷன் பீரியட்லேயே வந்து இன்ஃபெக்டிவிட்டி இருக்கிற ஒரே வைரஸ் இந்த வைரஸ் தான் கொரோனா வைரஸ் தான் மற்ற எந்த வைரஸும் வந்து ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் தெரியாது ஏன்னா 3-4 நாளுக்கு அப்புறம் சிம்டம்ஸ் வரும் ஆனால் இல்லை என்னென்னா இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் என்னன்னு கூட WHOல கூட உங்களுக்கு சொல்ல முடியல தெளிவா சில பேர் தலைவலி வந்தா பாசிட்டிவா இருக்கு தலைவலி ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் வயிற்று வலி சிம்டம்ஸ் வருது வயிற்றுப்போக்கு டயரியா சிம்டம்ஸ் அது பாசிட்டிவா வருது அப்புறம் வந்து சளி பாசிட்டிவா வருது இரும்பல் பாசிட்டிவா வருது ஜுரம் பாசிட்டிவா வருது அதனால இது எல்லாமே ஏதாவது ஒண்ணுன்னா உடம்பு வலி அதுக்கு பாசிட்டிவ் ஃபீவர் எதுவுமே இல்லை உடம்பு வலி 2 நாள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் ஸோ அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வந்து உடைய தன்மையை வந்து இன்னும் WHO விட கரெக்டா இப்படிதான் சொல்ல முடியல மற்ற வைரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் சொல்ல முடியல அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அலட்சியமா இருக்கக்கூடாது இது மட்டும் இல்லை கொரோனா